கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி சிறப்பு பிரிவு அதிகாரிகள் முன்னாள் எம்எல்ஏ ஆறுகுட்டியிடம் கடந்த 2 மணி நேரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களை வழங்குவதற்காக இணைப்பில் எமது செய்தியாளர் காமராஜ் உள்ளார். வணக்கம் காமராஜ், விவரங்களை பதிவு செய்யுங்கள். மௌனிகா, உதகை மாவட்டம் கொடநாட்டில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பங்களாவில் எஸ்டேட்டில் கடந்த 2017 கொள்ளை சம்பவம் நிகழ்ந்தது. இந்த கொள்ளை சம்பவத்தின் போது அங்கிருந்த காவலர் பகதூர் என்பவர் படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய போலீசார் பல்வேறு கட்ட விசாரணைகளை நடத்தி வந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை 160 மேற்பட்டோரிடம் விசாரணையானது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக டிடிவி தினகரன் உட்பட முன்னாள் அங்கு பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் என பல்வேறு தரப்பினரிடம் இந்த விசாரணையானது நடைபெற்று வந்திருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருந்த கனகராஜ் என்ற ஓட்டுநர் உயிரிழந்திருந்தார் விபத்து ஒன்றில். இந்த கனகராஜ் என்பவர் ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிடமும் அதன் பிறகு முன்னாள் முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமியிடமும் பணியாற்றி இருப்பதாக தகவல் தெரிய வந்திருக்கிறது. அந்த தகவலின் அடிப்படையில் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவர் முன்னாள் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினராக இருந்த வீட்டு ஆறுகுட்டியிடம் சில காலம் ஓட்டுநராக பணியாற்றி இருந்ததாக வந்த தகவலின் அடிப்படையில் தற்போது அது தொடர்பான விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இந்த விசாரணைக்காக இன்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான வீசி ஆறுகுட்டி கோவை காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் இருக்கக்கூடிய அந்த சிபிசிஐடி சிறப்பு அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி இருக்கிறார். சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக அங்கிருக்க அவரிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. உதகையிலிருந்து வந்திருக்கக்கூடிய சிறப்பு சிபிசிஐடி தனிக்குழுவினர் இந்த விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் கூடிய முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகளாக பார்க்கப்படுவது கனகராஜ் இவரிடம் எத்தனை காலம் ஓட்டுநராக இருந்தார், அப்போது அவர் மீதான ஏதேனும் குற்றச்சாட்டுகளோ அல்லது வேறு ஏதேனும் கருத்துக்கள் இருக்கிறதா என்பது தொடர்பான விசாரணை தான் தற்போது நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த வழக்கில் ஏற்கனவே பல்வேறு ஆவணங்கள் காணாமல் போயிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த சம்பவத்தில் மேலும் பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ளும் வகையில் காவலர்கள் தற்போது இந்த விசாரணையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் தெரிய வந்திருக்கிறது. சுமார் 2 மணி நேரத்துக்கும் மேலாக நடைபெற்று வரக்கூடிய விசாரணை முடிவில் பல்வேறு தகவல்கள் புதிதாக வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மோனிகா. எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழோட சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.